வரைக்கும் வீஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கான சப்ஸ்கிரைபரை என்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாளை 22 அக்டோபர் 2021 ஐப்பசி வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்று ஒரு சிறப்பான விஷயம் இருக்கிறதுங்க. வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா நிறைய சுபகாரிய விஷயங்களை பண்ணுவார்கள். மேலும் மங்களகரமான நாட்கள் என்று சொன்னால் அது வெள்ளிக்கிழமை என்றும் சொல்லலாங்க. அதாவது இந்த வெள்ளிக்கிழமை என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி முடிந்து வரும் இரண்டாவது நாள், அதாவது மகா சக்தி வாய்ந்த இந்த நாளில் இதை மட்டும் கண்டிப்பாக செய்திடாதீங்க. ஆமாங்க, இந்த சுவாரஸ்யமான தகவலை தாங்க இந்த விடல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை துர்க்கை மற்றும் லக்ஷ்மிக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறதுங்க. இந்த நாட்களில் நம்மிடம் உள்ள செல்வத்தை மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பது போன்ற செயல்களால் லக்ஷ்மி நம்மை விட்டு சென்று விடுவாள் என்பது இன்றளவும் ஐதீகமாக இருந்து வருகிறதுங்க. நம் வீட்டில் வீடு எந்த அளவிற்கு தூய்மையாகவும் மங்களகரமாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு திருமகளின் அருளும் அந்த இல்லத்தில் நிறைந்திருக்கும். பொதுவாகவே வீட்டில் மங்களம் நிலைத்திருக்க என்ன செய்யலாம் மற்றும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் இந்த விடலை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் அதிகாலை வேலை, அதாவது 4 முதல் 5 மணிக்குள் படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டுங்க. பெண்கள் தூங்கி எழுந்து முடிந்தவுடன் வாசல் கதவை திறக்கும் போது அஷ்டலக்ஷ்மிகளின் திருநாமத்தை உச்சரித்தபடி திறக்க வேண்டுங்க. அவ்வாறு செய்வதால் அஷ்டலக்ஷ்மிகளும் வீட்டிற்குள் நுழைவார்கள். பொதுவாகவே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட குத்துவிளக்கு ஏற்றி திருமகளை வழிபட வேண்டும். இதன் மூலம் உங்கள் வீட்டில் செல்வளம் உண்டாகும். மேலும் காலையிலும் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டுங்க. மாலையில் விளக்கு ஏற்றியுடன் வெளியே செல்லக்கூடாது. பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு தினந்தோறும் பூக்களை படைக்க வேண்டுங்க. மேலும் வீட்டின் கதவு மற்றும் நிலைகளில் குங்குமம் மஞ்சள் வைக்க வேண்டும். இதன் மூலம் வீட்டில் சுபகாரியங்கள் அதிகம் நடைபெறும். இதனால் தீய சக்திகள் வீட்டிற்குள் வராது என்றும் ஐதீகமாக இருக்கிறதுங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்று பூஜை முடிந்ததும் பெண்கள் நெற்றியிலும் மாங்கல்யத்திலும் குங்குமம் கட்டாயம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் உங்களுடைய மாங்கல்ய பாக்கியம் கூடுங்க. வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுக்கும் முன்பு குடும்ப தலைவிதான் முதலில் குங்குமம் இட்டுக்கொண்டு பிறகு அவர்களுக்கு கொடுக்க வேண்டுங்க. மேலும் சுவாமிக்கு இலையில் வைத்துதான் உணவு மற்றும் பழங்களை நைவேத்தியம் செய்ய வேண்டும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்று வீட்டிற்கு உப்பு வாங்குவது நமக்கு எல்லாவித செல்வங்களையும் கொடுப்பது என்பது இன்றளவும் நம்பிக்கை இருந்து வருகிறது. மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், பூ ஆகியவற்றை கொடுப்பது நமக்கு சுபிக்ஷத்தை கொடுக்குங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் செய்யக்கூடாது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளிக்கிழமைகளில் பணம் கடன் கொடுப்பது தவறான விஷயமாக இருக்கிறது. மேலும் அரிசி வறுப்பது புடைப்பது கூடாதுங்க. பால், தயிர், பச்சை காய்கறிகள் ஆகியவற்றை இரவில் கடன் வாங்குதல், கடன் கொடுத்தல் போன்ற செயல்களை செய்யக்கூடாதுங்க. மேலும் வெள்ளிக்கிழமைகளில் பால் பொங்கி வழியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். விளக்கு வைத்த பிறகு தலை வாருதல், பேன் பார்த்தல், முகம் கழுவுதல் போன்றவற்றை செய்யக்கூடாதுங்க. விளக்கு வைத்த பிறகு குப்பை குளங்களை வீட்டிலிருந்து வெளியே கொட்டக்கூடாது. காலை அல்லது மாலையில் வீட்டில் உள்ள மற்றவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது விளக்கேற்றக்கூடாதுங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது என்றும் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் பூஜையின் போது விபூதியை நீரால் குளித்து பூசக்கூடாது. அதே போன்று துண்டை கட்டி கொண்டோ, துண்டை தோளில் போட்டுக்கொண்டோ ஈர ஆடைகளுடன் சாமி கும்பிடக்கூடாதுங்க. தேங்காயை 2க்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைத்தால் அவற்றை சாமிக்கு வைக்கக்கூடாது. மேலும் இயற்கை பூக்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பூக்களையும், மா மற்றும் தென்னை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் தோரணங்களையும் கட்டுதல் கூடாதுங்க. நைவேதனம் செய்ய தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சுவாமிக்கு நைவேதனம் செய்யக்கூடாது. இது போன்ற செயல்களை நீங்கள் கவனமாக பார்த்து செய்ய வேண்டும். மேலும் வெள்ளிக்கிழமை விரதம் முருகப்பெருமான், லக்ஷ்மி தேவி, நவகிரகங்களில் ஒருவரான சுக்கிரன் ஆகியோரின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் விரதம் என்றும் கூறப்படுகிறது. ஆக வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வந்தால் லக்ஷ்மி, முருகன், சுக்கிரன் ஆகிய 3 பேரின் அருளை பெறலாம். அதாவது ஒருமுறை வைகுண்டத்தில் இருந்தபோது மகாலட்சுமியும் விஷ்ணுவும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது மகாலட்சுமி என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அனைவரும் சமம்தானே, அப்படி இருக்கும்போது எதற்காக அவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன என்று கேட்டாள். லக்ஷ்மியின் சந்தேகத்திற்கு பதிலளிக்க மகாவிஷ்ணு தொடங்கினார். அதாவது ஒவ்வொருவருடைய ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் அவர்களுடைய விதி பயன்தான். அதற்கு தகுந்தாற்போல்தான் ஒருவருடைய வாழ்வில் ஏற்றத்தாழ்வு அமைகிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நல்ல வழியில் சென்று சில வித முறைகளை அனுஷ்டிக்கும் போது அவர்களின் வாழ்விலும் நல்ல மாற்றம் கிடைக்கும். அந்த நல்ல மாற்றம் ஒருவரின் வாழ்வில் கிடைப்பதற்கு அவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் தேவைப்படுகிறது. அது கிடைக்க அவர்கள் வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பதை நீ ஒருமுறை பூலோகம் சென்று பார்த்து வா என்று கூறினார். இதையடுத்து லக்ஷ்மி தேவி பூலோகம் புறப்பட்டு சென்றாள்.
முதலில் வீட்டை சென்று பார்த்தால் அந்த வீடு குப்பையாகவும் அசுத்தமாகவும் இருந்தது. இதுபோன்ற வெள்ளிக்கிழமை நாளில் லட்சுமி தேவி பூலோகம் சென்று நம்முடைய வீட்டில் வந்து பார்ப்பார். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் லட்சுமி தேவி நம் வீடு தேடி வருவதால் நம் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் மற்றும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்த்தோம். இதை தொடர்ந்து நாளைக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. நாளை 22/10/2021 பிளவ வருடம் ஐப்பசி 5 தேதி வெள்ளிக்கிழமை நாளை நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை, ராகுகாலம் காலை 10:30 முதல் 12:00 வரை. மேசராசிக்காரர்களே, நாளை சொத்துக்கள் சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகுங்க. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மேலும் வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள். நாளை பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்குங்க. நாளை மனதில் பழைய நினைவுகளின் மூலம் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். எனவே நாளை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களே, நாளை பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகுங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். நாளை உத்தியோகம் சார்ந்த செயல்பாடுகளில் புதிய அனுபவம் உண்டாகும். பொதுவாகவே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வாக்குவாதங்கள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்குங்க. நாளை உத்தியோக பணிகள் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மிதுனராசிக்காரர்களே, நாளை குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. நாளை தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மேலும் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும். நாளை மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். கடகராசிக்காரர்களே, நாளை மனை சார்ந்த விவகாரங்களில் தன வரவுகள் மேம்படுங்க. உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். மேலும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். நாளை பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்குங்க. நாளை மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். சிம்மராசிக்காரர்களே, நாளை மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. குடும்ப உறுப்பினர்களின் மூலம் திருப்தியான சூழ்நிலைகள் உண்டாகும். நாளை நிர்வாகம் சார்ந்த பணிகள் இருப்பவர்கள் வேலையாட்கள் தொடர்பான செயல்பாடுகளில் கலந்து ஆலோசித்து புதிய முடிவுகளை எடுப்பது நன்மையை கொடுக்குங்க. கன்னிராசிக்காரர்களே, நாளை வியாபார பணிகளில் வேலையாட்களும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். மேலும் குடும்பத்தில் உள்ளவரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். நாளை புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த சில முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவைங்க. எனவே நாளை சிந்தித்து செயல்பட வேண்டும். துலாம் ராசிக்காரர்களே, நாளை சுபகாரிய முயற்சிகள் இருந்து வந்த தடைகள் நீங்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்குங்க. நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். மேலும் புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு பொன் பொருள் வாங்கும் சூழ்நிலைகள் ஏற்படும். மேலும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். விருச்சகராசிக்காரர்களே, நாளை பிரபலமானவர்களின் ஆதரவால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். மேலும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். நாளை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பொதுவாகவே உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. நாளை நண்பர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். தனுசு ராசிக்காரர்களே, நாளை அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். நாளை நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள் மேம்படும். உடன் பிறந்தவர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்குங்க. நாளை வங்கி சேமிப்புகள் உங்கள் கணக்கில் உயரும். மகர ராசிக்காரர்களே, நாளை வெளியூர் தொடர்புகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வேலை தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும். நாளை பிள்ளைகளால் சுப செலவுகள் உண்டாகுங்க. வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். மேலும் அனுபவம் உள்ள பெரியோர்களின் ஆலோசனைகளால் மனதில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். நாளை உங்கள் தாயாரின் உடல்நலத்தில் சற்று கவனம் வேண்டுங்க. எனவே நாளை பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கும்பராசிக்காரர்களே, நாளை செய்கின்ற முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். நாளை வீட்டின் தேவைகள் அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையுங்க. நாளை உங்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கிறது. மீனராசிக்காரர்களே, நாளை உடல்நலில் சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகுங்க. மேலும் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள். நாளை பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நாளை தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மையை கொடுக்குங்க. மேலும் நாளை கடன் பிரச்சனைகள் தீரும். மற்றவர்களின் செயல்பாடுகள் கருத்துக்கள் கூறுவதை தவிர்ப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. மேலும் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்று என்ன செய்ய வேண்டும் மற்றும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும், நாளைக்கான ராசி பலன்கள் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.